குழந்தைங்க இருக்கிறாங்க, நான் எப்படி படிப்பேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க. சக்ஸஸ் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. அவங்க என்ன படுத்தின அசிங்கமோ அவமானமோ, என் மேலே போட்ட சார்ஜஸ், என் மேலே போட்ட பழிகள், இதெல்லாம் தான் என் கண்ணு முன்னால் நின்றுது. இதை எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்குள்ளே நிறையா இருந்தது. அந்த வெறி தான் என்னை வந்து போஸ்டிங் குரூப் ஒன் சர் சோஷியாலஜிஸ்டில் என்னை டாப்பர் ஆக வச்சுது. ஆனால் இவங்களை வந்து நம்ம நம்மளை யார் வந்து நம்மளை கீழே தள்ளுனாங்களோ அவங்கள விட நம்ம ஒரு படி மேலே நின்று அவங்களோடைய கண்கள் நம்மளை நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட நேம் ரஞ்சிதா தேவி. நான் இந்த இப்போ நான் அட் ப்ரெசண்ட் நான் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் சேலமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸ்லி வந்து நான் செக்டர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சோஷியாலஜிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டு, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ADGP SJHR-னு சொல்லுவாங்க. தென் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் DGP ஆஃபீஸில் DGPயோட கண்ட்ரோலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அதுலேயும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினேன். தென் இதுலேயும் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் இப்போ ஒரு எக்ரி வெல்ஃபேர் ஆஃபீஸராக இருக்கும்போது இந்த போஸ்ட்லேயும் வந்து நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கி சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆர்டர்ஸ் வாங்கினேன். அது லைஃப்பில் என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷம் வந்து நம்மளுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் அந்த சந்தோஷம் நிலச்சிருக்கும். ஒருத்தங்க நம்மளை வந்து நம்ம ஜெயிக்கலை அப்படின்னு நம்மளை டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் நம்ம ஜெயிச்சு அவங்க முன்னாண்ட ஒரு பெரிய ஆளாக நிற்கிற வரைக்கும் அது வந்து நம்ம கூடவே இருக்கும். ரியல் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்கரேஜ்மெண்ட் கிடையாது. நம்மளை யார் யாரெல்லாம் வந்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணி நம்மளை தூஷிக்கிறாங்களோ அதுதாங்க ரியல் என்கரேஜ்மெண்ட். இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட்டை நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டு சொன்னார், சார் உங்களை பார்க்குறக்கு வந்து ஒரு பையன். அப்போ வந்து நானும் என் தம்பியும் டூ வீலரில் தான் வந்து சாரை பார்க்க போயிருந்தோம். அப்போ ஒரு பையன் வந்து அவன் ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஓனரோட பையன், அவன் வந்து ஆடி காரில் வந்திருந்தான். அப்போ வந்து எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் சொன்னார், ஆடி காரில் வரவனை விட அரசாங்கத்தோட அதிகாரத்தில் இருக்கிற என் பிள்ளைங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் ஃபஸ்ட்டு அவங்கள தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என் கரஸ்பாண்டன்ட் என்னை கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் என்கிட்ட பேசினாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல அதாவது ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பழத்தை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பை வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம சமாளிக்கும் போது அதெல்லாம் ஓவர்க்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியிலையும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி மதிப்பு மரியாதையோடு இருக்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து வர முடியும். நான் வந்து மனிதநேயமில் சேர்றதுக்காக வந்து சேலமில் ஒரு கோர்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு நான் வந்து சென்னை போகிறேன். அப்போ வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன். அப்போ என்கிட்ட வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி எனக்கு நான் என்னென்னா என்னை சுற்றி என்னை என்கரேஜ் பண்ணுற மக்கள் என்னை டீச்சர்ஸை தவிர யாரும் என்னை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நம்மளால் ஜெயிச்சு ஒரு குரூப் டூ சர்வீஸ் நம்மளால் வாங்க முடிஞ்சது. ஏதுமே அறியாமல் ஒரு படிப்பை மட்டுமே நம்பி போய் நிறைய ஒரு இன்னசென்சியாக இருக்கும்போது நம்மளால் குரூப் டூ சர்வீஸ் வாங்க முடிஞ்சது. இப்போ நான் குரூப் டூ சர்வீஸ் வாங்கி வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய அசிங்கங்களை சந்தித்தேன், அவமானங்களை சந்தித்தேன். பல பேர் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை என்னை பிடிச்சி தள்ளணுமோ அந்த விதத்தில் எல்லாமே தள்ளினாங்க. ஆனால் அப்போ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என்னன்னா அந்த சுச்சுவேஷன்லேயே நம்ம வந்து படித்து ஜெயித்தோம். ஆனால் அன்னைக்கு பணம் இல்லாத டைமே படித்து ஜெயித்தோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இவ்வளோ மாதமான இவ்வளோ சேல்ரி நம்மளுக்கு வருது, நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் வாங்கி நம்ம படிக்கலாம். ஆனால் இவங்களை வந்து நம்மளை யார் வந்து நம்மளை கீழே தள்ளுனாங்களோ அவங்கள விட நம்ம ஒரு படி மேலே நின்று அவங்களோடைய கண்கள் நம்மளை நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்போ அவங்க 5 hours டெய்லி எனக்கு பஸ் ட்ராவலிங். மார்னிங் நான் 7:00 வந்து பஸ் ஏறணும் அப்படின்னா மார்னிங் எங்கள் அம்மா டிஃபன் செஞ்சு கொடுக்கணும். எங்கள் அம்மாவும் என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அம்மாவும் டெய்லி மார்னிங் 5:00 எந்திரிப்பாங்க. ஸோ 5:00 எழுந்து எங்கள் அம்மாவுக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுத்தாதான் அவங்களால 7:00 எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். டெய்லி என்னோடய மார்னிங் டிஃபன் அப்போ வந்து 7:00 தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவேன். இதை மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு 1.5 வருஷம் நான் வந்து
ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ மார்னிங் 7:00 பஸ் ஏறினா ஒரு 7:30 அந்த கரெக்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஈரோடு போய் திருச்செங்கோடு போகணும். அப்போ அந்த 7:30 பஸ் எடுத்தால் 9:10, 9:15 வரைக்கும், அந்த 9:00 வரைக்கும் நான் என்னோடய குனிஞ்ச தலை நிமிரவே நிமிராது. என்ன பஸ்ஸில் என்ன சுச்சுவேஷன், சண்டை போடுவாங்க, பிள்ளைங்க பேசிகிட்டே வருவாங்க, அப்போல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே வருவாங்க, பேசிகிட்டே வருவாங்க. அதை எதுவுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே என் காதில் விழுகாது. ஏன்னா நான் எழுதி வச்சதை நான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவேன். இந்த எழுதி வச்ச டாப்பிக்கை வந்து நம்ம 10 தடவையாவது ரிவிஷன் பண்ணிடணும். காலையில் போகும்போது குறைஞ்சது 3 டைம் நான் ரிவிஷன் பண்ணிடுவேன். அப்போ வந்து பயங்கர கை கால்லாம் பெயினாகும், பஸ்ஸில் உட்காரவே முடியாது. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பெயினெல்லாம் எதுவுமே என் கண்ணு முன்னால் நிற்கவே இல்லை. என்னோடய சக்ஸஸ் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. அவங்க என்னை படுத்தின அசிங்கமோ அவமானமோ, என் மேலே போட்ட சார்ஜஸ், என் மேலே போட்ட பழிகள், இதெல்லாம் தான் என் கண்ணு முன்னால் நின்றுது. இதை எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்குள்ளே நிறையா இருந்தது. அந்த வெறி தான் என்னை வந்து போஸ்டிங் குரூப் 1 சர் சோஷியால் என்னை டாப்பர் ஆக வச்சது. ஒரு சூப்பரன்ட் வந்து என்னை கேட்டார், என்னம்மா, அவர் கேட்கும்போதே ரொம்ப ஒரு தோரணையாக கேட்டார், என்னம்மா பெரிய குரூப் 1 சர்வீஸ் எழுதுனா, குரூப் 1 சர்வீஸ் எழுதுனன்னு போய் சஸ்பெண்ட் ஆகி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, இந்நேரம் வந்து நீங்கள் ஜம்முன்னு ஒரு பச்சைங்கில் கையெழுத்து போடுற ஒரு ஆஃபீஸராக வந்து இங்கே நின்றுக்கணுமில்ல டெய்லி. அப்போ வந்து நான் டெய்லியும் என் கையில் வந்து ஒரு நோட்டை வந்து நான் கவரில் போட்டு தூக்கிட்டு போவேன், வந்துட்டாங்கப்பா படிக்கிறவங்க இப்படியெல்லாம் என்னை டீஸ் பண்ணுவாங்க எங்கள் ஆஃபீஸில், என்னம்மா நீங்கள் வந்து இன்னும் இப்படி புக்கை எப்போ பாரு வந்து சாப்பாடை தூக்கிட்டு சுமக்கிறீங்களோ இல்லையோ புக்கை சுமந்துட்டே திரியிறீங்க இப்படி கேட்டுட்டு. அப்போ அவர் சொல்லுவார், இன்னாரம் ஒரு பெரிய குரூப் 1 ஆஃபீஸராக வந்து நின்றுருக்கணுமே, என்னம்மா இன்னும் குரூப் 2 ஆஃபீஸராகவே சுற்றி திரியிறீங்க. ஒரே வித்தின் த 6 மந்த்ஸ் அவர் வாயாலேயே சொன்னார், வந்துட்டாங்கப்பா ஒரு டிஎஸ்பி ரேங்க், அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்க் உள்ள ஒரு ஆஃபீஸர் வந்துட்டாங்கப்பா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறாங்கப்பா, அவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணுங்கப்பான்னு பெரிய சல்யூட் பண்ணார். எந்த விஷயத்தையுமே வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ வந்து அவங்க வந்து அது இது இந்த மாதிரி வந்து நான் இருக்கேன் அப்படின்றத நம்மக்கிட்ட சுட்டி காட்டுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை நான் மாற்றி காமிக்கணும் அப்படின்றத வந்து எப்போவுமே அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஒருத்தங்க என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படியெல்லாம் வந்து நம்ம அதில் அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும், அந்த பேரை எப்படி நம்ம வந்து மாற்றணும், அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து அது வந்து அவங்களோட மனசில் அது டிஸ்கரேஜ்மெண்ட்டு, நம்மளோட மனசில் அது மோட்டிவேஷன். சரி குழந்தைங்க இருக்கிறாங்க நான் எப்படி படிப்பேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க. அந்த குழந்தைங்க இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு 1 hour 2 hours தான் வந்து படிக்க டைம் கிடைக்கும். அந்த குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு பெருசாக படிக்க டைம் கிடைக்காது. அப்போ இவங்க வந்து மேபி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஜெயிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் அட்டெம்ப்டில் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து அவங்க வந்து ஓரளவு அனாலிசிஸ் பண்ணி படிப்பாங்க, ஒரு 50% அனாலிசிஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓரளவு ஸ்ட்ரென்தன் ஆகிடுவாங்க. திரும்பியும் அந்த எக்ஸாமில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத வந்து அடுத்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து போன வருஷம் படித்ததை விட இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மோல்டு பண்ணி படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி மார்க் டெஸ்டெல்லாம் வந்து எழுதுனா ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாருமே வந்து ஃபஸ்ட்டு டைம் வரலை அப்படின்றது வந்து அவங்க சோர்ந்து போகாமல் ஃபஸ்ட்டு டைம் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணி அடுத்த டைம் வந்து அந்த தப்பை சரி பண்ணி அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு டைம் பண்ண ஹார்ட் ஒர்க்கை விட இனி அடுத்த டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் அவங்க கையில் இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு டைம் ஏதோ அவங்களோட நாலேஜ் வந்து இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியாது, போதுமான நாலேஜ் அந்த எக்ஸாமுக்கு இல்லை அப்படின்னாலும் செகண்ட் டைம் அவங்க கேதர் பண்ணிவிடுவாங்க சார். அதாவது ரியல் ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் டெஃபினட்டாக செகண்ட் டைம் கேதர் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க.